ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஐடி ஏர்ட்ராப் பற்றி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த சிஐடி ஏர்ட்ராப்பில் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த சிஐடி பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் பிளாக் செயினோட நேம் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படி எத்தீரியம் பிளாக் செயினில் எத்தீரியம் நேம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கோ, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பிளாக் செயினுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ கோர் பிளாக் செயினோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கோர் பிளாக் செயின் ஒரு பெரிய லெவலில் மூவ் ஆகும். நேம் சர்வீஸ் இந்த சிஐடி டோக்கன் வந்து பண்ணுறாங்க. கோர் ஐடி அப்படிங்கிறது இந்த டோக்கனோட ஃபுல் நேம், டிஐடி அப்படிங்கிறது சிம்பிள், ஓகேங்களா. 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஏர்ட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த ஏர்ட்ராப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க, இந்த டோக்கனை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஏர்ட்ராப் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரு 91 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ரெஃபரலுக்கு வந்து 10 டோக்கன் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ 310 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து கிடச்சிருந்துச்சு, சரிங்களா. இந்த இடத்துல கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்து, இதை கிளைம் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட் வந்து ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டோக்கனாக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா. உங்கள் வாலெட்டில் கொஞ்சமாக கோர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிட்டு இதை வந்து கிளைம் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுக்கிறாங்க. 0.008 கோர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. கொடுத்துட்டிங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் இருக்கும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களோட வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து ரிசீவ் ஆகுது, சரிங்களா. அண்ட் இதே ஏர்ட்ராப்பை ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரவுண்ட் 1 நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா இப்போ இந்த ரவுண்ட் 2 வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். என்னென்ன க்ரைட்டீரியா, எப்படி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு வந்துக்கலாம். ஸோ நான் காயின் மார்க்கெட் கேப்பில் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.016 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே மார்க்கெட் கேப் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. 24 hours வால்யூம் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வால்யூம் அண்ட் டெக்ஸ் வால்யூம், ஸோ டெக்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வால்யூம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. மேஜரான எக்ஸ்சேஞ்சிலலாம் லிஸ்ட் ஆகலை, ஒரே ஒரு எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. பொலினி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருந்துச்சு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் ட்ரேடிங் தான் நடந்துட்டுருக்கு. மார்க்கெட் நான் வந்து சூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 8 எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ டெக்ஸில் தான் அதிகமாக வந்து வால்யூம் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு, சரிங்களா. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இதோட டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடி காயின் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிப்போர்ட்டட் சர்க்குலேஷன் சப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது காயின் மார்க்கெட் கேப்பால் வெரிஃபைடு பண்ணப்பட்ட சப்ளை கிடையாது. ஸோ இது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கோர் ஐடி டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த டோட்டல் சப்ளையில் 80% டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணுறாங்க. ஸோ 20% சப்ளை தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பாக இந்த 1வது ரவுண்டை மிஸ் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2nd ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கோர் பிளாக் செயினில் ஒரு மெயின் ரோல் ப்ளே வந்து இது பண்ணுறதுனால இது கோர் டோக்கனோட ப்ரைஸ் ஒரு $100 போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ கோர் பிளாக் செயினோட பொட்டன்ஷியல் நமக்கு தெரியும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே வந்து போகும், சரிங்களா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு $100 போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $3 to $5 கண்டிப்பாக டெஃபினட்டாக வரும், சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 100 டோக்கனோ இல்லை 200 டோக்கனோ நீங்கள் வந்து இந்த ஏர்ட்ராப் மூலமா கிளைம் பண்ணால் கூட அது பெரிய ப்ராஃபிட்டாக இருக்கும், சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இந்த ஏர்ட்ராப்பில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ட்ரஸ்ட் வாலெட் இல்லை மெட்டமாஸ்க், இந்த 2 வாலெட்லேயே எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ட்ரஸ்ட் வாலெட் இல்லை மெட்டமாஸ்க் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கோர் செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு டி ஆப்பில் நான் கொடுத்துருக்க லிங்க்கை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணி சர்ச் கொடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏர்ட்ராப் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலெட் வந்து கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே இங்கே இந்த கனெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல கம்ப்ளீட் தி டாஸ்க் அண்ட் கெட் சிஐடி காயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல சிஐடி ஏர்ட்ராப் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும், சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 0.002 அப்படிங்கிற மாதிரி ஃபீஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். எங்கிட்ட இதோட பேலன்ஸ் இல்லை, ஆல்ரெடி ஈவெண்ட்டில் ஜாயின் பண்ண இன்னொரு அக்கௌண்ட் வச்சு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஈவெண்ட் அப்படிங்கிற அந்த அக்கௌண்ட் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ ஹைட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்பர் ஆஃப் இன்வைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் தி லிங்க் அண்ட் இன்வைட் 3+ பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்ட்ராப்போட ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரெஃபரல் நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சோஷியல் மீடியா டாஸ்க் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அண்ட் அடுத்த முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏர்ட்ராப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 50
சிஐடி டோக்கனை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ எங்கிட்ட 470 டோக்கன் இருக்கு. ஸோ இந்த சிஐடி டோக்கனை எப்படி வந்து பை பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்ச்சர் ஸ்வாப்பு அண்ட் எல்எஃப்ஜி ஸ்வாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸ்சேஞ்சோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். அங்கேருந்து நீங்கள் உங்களோட கோர் டோக்கனை கொடுத்துட்டு ஆல்ரெடி இந்த வாலெட்டில் உங்களோட கோர் டோக்கனை வந்து லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டோக்கன் மூலிமா நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதையும் நான் காட்டுறேன். இப்போ ஆர்ச்சர் ஸ்வாப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் லிங்க் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், இதை வந்து டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கோர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி பேலன்ஸும் வந்து காட்டுது, சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 டோக்கன் நமக்கு வந்து மினிமமாக வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு 50 டோக்கனை வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்து நம்ம கோர் டோக்கன் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத 0.49 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும், சரிங்களா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்செப்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது, ஏன்னா என்கிட்ட கோர் டோக்கன் இல்லை. சரி, இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்து இந்த டோக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பை பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர் ஐடி ப்ராஜெக்டில் நம்ம வந்து ஒரு டொமைன் வந்து பை பண்ணணும். ஸோ அது எப்படி பை பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நேமில் நீங்கள் வந்து டொமைன் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த நேமை போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். இந்த நேம் வந்து அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு நேம் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குது, சரிங்களா. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் இருக்கும். ரிஜிஸ்டர் கொடுத்து நம்ம இந்த டொமைனை வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். பை பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஃபீஸ் இப்போ கேட்டிருக்காங்க. டொமைன் க்ளைம் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு காஸ்ட்டும் வந்து பே பண்ண வேண்டியிருக்காது. ஆனால் இதை க்ளைம் பண்ணும்போது ஒரு கேஸ் ஃபீ மட்டும் கட் பண்ணுவாங்க. ரொம்ப கம்மியான கோர் டோக்கன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதையும் கொடுத்து நீங்கள் இந்த டொமைனே வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட அக்கௌண்ட்டோட டொமைன் நான் வந்து கிரியேட் பண்ணது. ஸோ இந்த டொமைன் வச்சு என்ன யூஸ் இருக்கு போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கோர் பிளாக் செயினில் வரக்கூடிய ஒரு சில ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் செல்லோட்டும் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் வந்து ப்ரீசேல் வந்து போயிட்டுருக்கு. ஒன்ஸ் ப்ரீசேல் எல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டொமைனுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் இதை வந்து செல் பண்ணணும் நினச்சா கூட செல் பண்ணலாம். அப்போ என்ன வேல்யூ போகும் அப்படிங்கிறது அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. இப்போ இதில் கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க் மூணையுமே நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெஃபரல் கம்பல்சரி வந்து பண்ணியிருக்கணும். அண்ட் 50 சிஐடி டோக்கன் மினிமம் உங்களோட வாலெட்டில் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் வந்து கிரியேட் பண்ணணும், சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணணும். அந்த டாஸ்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா. இதில் ஜாயின் பண்ணிட்டு இந்த 4 டாஸ்க்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருங்க. அடுத்து இந்த செகண்ட் ரவுண்டோட டிஸ்ட்ரிபியூட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது ஃபர்தராக அதுக்கான அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலாம் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த இடத்துல முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பை.